லெசா ஆக்சுவலி கிட்ட ஒரு சூப்பரான கிச்சன் செட் இருக்கு அதை எடுத்து விளையாடலாமா இன்னைக்கு சண்டேங்கிறதுனால எனக்கு ரெண்டு பேருக்கும் சுத்தமாக தூக்கமே வரல தெரியுமா மார்னிங் சிக்ஸ் ஓ இருந்து நான் முடிச்சு நீங்க ஏதோ உட்காந்துட்டு இருக்கோம் நானே கேட்கலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க ஆக்சுவலி எங்க டேட் வந்து ஒரு சூப்பரான கிச்சன் செட் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அது ரொம்ப பெருசாக இருக்கும் தெரியுமா ஓகே அப்படின்னா இன்னைக்கு உங்க டேட் வாங்கிட்டு வந்ததை எடுத்துட்டு வாங்க இந்த ஏஞ்சல் மார்னிங்ல இருந்து எங்க போனானே தெரியல இங்க பாத்தீங்களா இதுதான் எங்க டாட் வாங்கிட்டு வந்திருக்கிற கிச்சன் செட் நல்லா பெருசா இருக்கல்ல பாக்குறதுக்கு பஸ் மாதிரியே இருக்கல்ல வாவ் உண்மையாவே இது ரொம்ப பெருசா இருக்கு மோனான் லெசா பாக்குறதுக்கு உண்மையாவே ஒரு பஸ் மாதிரி இருக்கு இதுக்குள்ள கிச்சன் யூட்டன்சஸ் எல்லாம் இருக்கா எஸ் லெல்லி இது பாக்குறதுக்கு தான் பஸ் மாதிரி இருக்கும் ஆனா ஆக்சுவலி இது சூட்கேஸ் மாடல்ல இருக்கும் இதை ஓபன் பண்ணா உள்ள கிச்சன் யூட்டன்சஸ் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்பில் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தெரியுமா வாவ் இது பார்க்கறக்கு ஒரு சூட்கேஸ் மாதிரி மாதிரி இருக்கு மை காட் இதுக்குள்ள திங்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கு ஃபோக் இருக்குது ஒரு காஃபி கப் இருக்கு நைஃப் இருக்குது அதுக்கப்புறம் இது என்னது இது வெஜிடபிள் மாதிரி தெரியுது கேபேஜ் தானே கேரட் மாதிரி இருக்கு அண்ட் இது என்னது இது ஏதோ ஒரு பேனுடைய மூடி மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பிரிஞ்சால் மாதிரி இருக்குது இது என்னது இது வாவ் சாஸ் அண்ட் தோசா கூட இருந்து ட்ரை பண்ணிக்கலாம் உமே காட் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப நீட்டாக இருக்கும் போல இருக்கு எஸ் லோட்டஸ் நீ ஒரு நிமிஷம் கையே ஏடு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எப்படி இந்த மாடலர் கிச்சன் செட்டப்பில் அரேஞ்ச் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் இங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சுட்டா இது வந்து நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப் மாதிரி இருக்கும் இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் அதுக்கப்புறம் அது மேலே நான் இப்போ பேன் வச்சிட்டேன் ஒரு ஃபோக் கூட வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கல அதுக்கப்புறம் இதுதான் கிச்சன் சிங்க் இதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ண யூட்டன்சல்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இது வந்து கிச்சன் சிங்க் பைப் நல்லா எங்களுடைய கிச்சன் செட் ஹே மோனாலிசா அங்க குட்டியா ஏதோ லஞ்ச் பாக்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா ஏஞ்சல் காணோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவ வெளியில போயிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஆனா உங்களுடைய கிச்சன் செட்டை பார்த்தா அவ லஞ்ச் பாக்ஸ் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா மோனா ஹே ஏஞ்சல் நீ எப்ப வெளியில போயிட்டு வந்த இது லஞ்ச் பாக்ஸ் கிடையாது ஏஞ்சல் இது கிச்சன் செட் ரொம்ப ஜம்போ பெரிய கிச்சன் செட் விளையாடலாம் மோனாலிசா காமெடி பண்ணாதீங்க அதை பார்க்குறதுக்கு கிச்சன் செட் மாதிரி இல்லை ஏதோ குட்டியா லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இல்லாட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு மோனா இந்த ஏஞ்சல் எப்பவுமே இப்படிதான் நம்ம எவ்வளவு பெரிய கிச்சன் செட் வச்சு விளையாண்டு இருக்கோம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா மோனா மோனாலிசா நீங்க வேணா அவகிட்ட இதை விட பெட்டரான கிச்சன் செட் இருக்கான்னு கேளுங்க கண்டிப்பா இருக்காது அவ வேணும்னே உங்களை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா கிட்ட இருக்கிற கிச்சன் செட்டில் வெறும் யூடென்சில்ஸ் மட்டும்தான் இருக்கு பட் கிட்ட இருக்கிற கிச்சன் செட்டில் இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப்பே இருக்கு இதை விட பெட்டரான கிச்சன் செட் இருக்கவே முடியாது அந்த ஏஞ்சல் வேணும்னே உங்களை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா வாட் இஸ் இஸ்லஸ் ஆ ஏஞ்சல் உன்னோட ஃப்ரெண்டான அவள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்மளை அப்பப்போ டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா நான் கண்டிப்பாக கேட்காம விட போகிறதில்ல ஏஞ்சல் இதை பார்க்குறக்கு உனக்கு ஸ்னாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கா இது எங்கள் டேட் வந்து ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு கிச்சன் செட் ஓகே நான் எதுக்காக உங்களை டீஸ் பண்ண போகிறேன் இது பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது தெரியுமா எங்கள் டேட் வந்து லாஸ்ட் வீக்கில் ஃபாரின்லேருந்து ஒரு ஜம்போ கிச்சன் செட் வாங்கிட்டு வந்திருக்காரு அது பார்க்குறதுக்கு நம்ம உண்மையான கிச்சன் மாதிரியே இருக்கும் அதில் குக் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதனால தான் சொன்னேன் இது பார்க்குறதுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு கமோன் ஏஞ்சல் நீ வேணும்னே சொல்லிட்டு நீ கண்டிப்பாக போய் தான் சொல்லிட்டு இருக்க உங்ககிட்ட அவ்வளோ பெரிய கிச்சன் செட் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கீழே காமி ஓகே அதுக்கப்புறமா நாங்கள் நம்புகிறோம் ஓ தான் புரியுது என்னுடைய பெரிய கிச்சன் செட்டை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஓகே எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அந்த குட்டியான கிச்சன் செட்டை எடுத்து ஓரமாக வைங்க பிகாஸ் என்னுடைய கிச்சன் செட்டை எடுத்து வைக்கணும்னா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் நான் எதுவும் அவள் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பார்த்தா அவள் உண்மையாகவே நம்ம கிச்சன் செட்டை ஓரமாக வைக்க சொல்கிறான் அப்படின்னா இதை விட ஒரு பெரிய கிச்சன் செட் அவங்க டேட் வாங்கிட்டு வந்திருக்காரா அலிசா கிச்சன் செட் எடுத்துகிட்டு வரேன்னு அவள் வீட்டுக்குள்ளே போய் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு அவள் இன்னும் வரவே இல்லை எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு ஃபுல் டே வெளியில வர மாட்டா மோனா நம்ம சும்மா கதவிட்டு இருக்கா மோனா ஆன் கைஸ் கொஞ்சம் ஒரு மணி இல்லைங்க என்னோட கிச்சன் செட் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் அது மட்டும் இல்ல தூக்கிட்டு வரக்கே ரொம்ப ஹெவியா இருக்கு இதை பார்க்கறதுக்கு கிச்சன் செட் மாதிரி இல்லை உண்மையான மாடலர் கிச்சன் மாதிரி இருக்கு ஏஞ்சல் வாட்டர் சிஸ் ஏஞ்சல் இவ்வளோ பெருசா இருக்கு ஆன் கைஸ் நீங்க தானே என்னுடைய ஜம்போ கிச்சன் செட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதனால தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது தான் எங்க டேட் லாஸ்ட் வீக் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிற கிச்சன் செட் கமான் சீக்கிரமா வந்து எல்லாரும் சுத்தி பாருங்க நீங்க சுத்தி பார்த்த உடனே நான் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிருவேன் ஓகே ஏஞ்சல் இது உண்மையாவே கிச்சன் செட்டா எங்களுக்காக இதை ஒரே ஒரு தடவை ஓப்பன் பண்ணிக்காமே இவ்வளோ பெரிய கிச்சன் செட் நாங்கள் பார்த்ததே இல்லை ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி காமிச்சிட்டு நம்மளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்

நான் போய் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் அதுக்கப்புறமா உனக்கு தெரியும் எது எது உண்மை நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை நான் தனியாக ஓப்பன் பண்ண முடியாது சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணணும் இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாட்ரூப் மாதிரி இருக்குது உமே காட் இது எனக்கு இருக்குமோ பிளே கிச்சன் செட் மாதிரியே இல்லை உண்மையாகவே நம்ம வந்து கிச்சனில் யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஏஞ்சல் இதை எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் பண்ணுறியா ஓகே நீ ஒன் மினிட் கையை எடுத்துரு இதுதான் ஸ்டவ் பட் இதுக்கு நான் கடைசியாக வரேன் அதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் செட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் இது எல்லாத்தையும் செட் பண்ணணுன்னாலே ஒன் ஹார்க்கு மேலே ஆகும் தெரியுமா இது என்னது இது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பார்த்தா தான் செட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பில்லர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே இங்கே நிறைய ஸ்பூன் ஃபோக்கெல்லாம் இருக்குது இங்கே வந்து பீஸா எப்படி குக் பண்ணுறது சிக்கன் எப்படி குக் பண்ணுறதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பண்ணலாம் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ தான் எல்லாமே கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் ஏஞ்சல் இதை பார்க்குறப்ப வந்து மைக்ரோவேவ்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கே இது மைக்ரோவேவ்குள்ள வைக்கிற கிரில் தானே அது எல்லாத்தையும் ஓரமாக வேணா ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன் செட்டுடைய பேஸ் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா இதில் தான் ஸ்டவ் இருக்கு இதில் வந்து ரியல் குக்கிங் நம்ம பண்ணலாம் வாவ் சூப்பராக இருக்குது ஏஞ்சல் இதுக்கே இப்படி அசந்து போயிட்டேன் இங்கே பார்த்தியா உமேக் காட் அப்படிங்கிற இதில் பண்ணலாமா உமே காட் இந்த மாதிரி கிச்சன் செட் நான் பார்த்ததே இல்லை சூப்பராக இருக்குது ஏஞ்சல் இதில் வைக்கிறதுக்கு வந்து யூடென்சில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா ஏதாவது நீங்கள் இன்னைக்கு குக் பண்ணி பார்க்கலாமா நோ 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 இந்த கிச்சன் செட்டை நான் ரொம்ப புதுசாக வச்சுருக்கேன் அதனால இதில் குக் பண்ணி எல்லாம் காமிக்க முடியாது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செட் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு பில்லர்ஸ் கொடுத்துருப்பாங்களே எங்கே அந்த பில்லர்ஸ் ஆ இங்கே இருக்கு இங்கே பாருங்க இந்த ரெண்டு பில்லர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரே மாதிரி இருக்கும் அதை இந்த மாதிரி கிச்சனுடைய பேஸில் பேக் சைடில் இந்த மாதிரி ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும் கமான் மூணா நீயும் ஒரு கை பிடி மூணா பயங்கர டாலாக இருக்கு பாரு வெரி குட் அந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு பாக்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் தானே இந்த பாக்ஸை எங்க ஃபிக்ஸ் பண்ணணும் வெரி குட் தான் மேலே டாப்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே வந்து சிம்னி இருக்கும் இல்லையா அந்த சிம்னி மாதிரி இங்கே செட் ஆகிடும் ஹே முனால் இங்கே பாருங்கள் எஞ்சிலுடைய கிச்சன் செட்டில் வந்து சிங்கில் யூஸ் பண்ண டேப் பார்த்தீங்களா வாவ் ரொம்ப இருக்கு இந்த டேம்பில் இருந்து கூட உண்மையாகவே தண்ணி வருமா வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தா உண்மையாகவே தண்ணி வரும் வரும்ல என்கிட்ட கூட நான் செட் பண்ணி கொடுக்குறேன் அதை கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணால் செட் ஆகும் இப்படி லெஃப்டில் திருப்புனா தண்ணி வரும் ரைட்டில் திருப்புனா வந்து ஹாட் வாட்டர் வரும் ஓகே எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு ஏஞ்சல் எனக்கு தெரியும் ஏஞ்சல் இந்த இடத்துல தான் நம்ம ஸ்பூன் ஃபோக் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் மூணாக என்கிட்ட அந்த ஸ்பூன் ஃபோக்கெல்லாம் கொடு இந்த ஹோலில் வந்து ஃபிக்ஸ் கரெக்டாக செட் ஆகிடும் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாண்ட் மேலே கூட சில யூடென்சில்ஸ் எல்லாம் வச்சுக்கலான்னு ஓகே அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பூன் ஃபோக்கெல்லாம் இந்த இடத்துல மாட்டி பார்க்கலாம் வாவ் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கு இவ்வளோ பெரிய கிச்சன் செட்டை எப்படி உங்க வீட்டில் வச்சுப்ப இது வைக்கிறக்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும் போல இருக்கு நீ சொல்றது கரெக்டான லோட்டஸ் இதை நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணி பாக்ஸ்ல போட்டு தான் வைக்கணும் இதை இப்படியே உள்ள வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லை தெரியுமா ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஸ்பூன் ஃபோக் நைஃப் எல்லாமே மாட்டியாச்சு ஏஞ்சல் இந்த ஸ்டவ் மேலே ஏதாவது வெசல் வச்சு குக் பண்ணி காமி ஏஞ்சல் அப்போ தானே நல்லா இருக்கும் ஓகே வெயிட் பண்ணுங்க ஆக்சுவலி இந்த கிச்சன் செட்டோட நிறைய பேன் நிறைய யூட்டன்சில்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நான் ரெண்டே ரெண்டு பேன் மட்டும் வச்சு குக் பண்ணி காமிக்கிறேன் இங்கே ஒன்று வச்சாச்சு இங்கே பெருசாக ஒன்று வச்சாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி காமிக்கிறேன் லெட் கூட பார்த்தீங்களா எப்படி கிளாஸில் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க லெட்ஸ் சாரி லெட் கீழே விழுந்துருச்சு வா உண்மையாகவே இந்த லெட் ரொம்ப நல்லா இருக்கு ஏஞ்சல் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பார்க்கலாமா கமௌண்ட் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு தானே நம்ம இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் இந்த பாத்திரத்தில்

கமோன் மோனா எங்க மோம் கண்டிப்பா ஈவினிங் வந்தா கேப்பாங்க இது ரொம்ப காஸ்ட்லியான கிச்சன் செட் என்னால கண்டிப்பா இங்கே விட்டுட்டு போக முடியாது ஏஞ்சல் நீ ஸ்டார்டிங்ல சொன்னப்ப நாங்க நம்பவே இல்ல உண்மையாவே இந்த கிச்சன் செட் ரொம்ப பெருசா தான் இருக்கு நான் தான் சொன்னேன் இல்ல எங்க டாடி இதை ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தாருன்னு ஓகே கைஸ் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதை டிஸ்மேண்டில் பண்ணி பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கணும்னாலே ரொம்ப டைம் ஆகும் ஸோ இப்போவே இதை டிஸ்மேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே ஏஞ்சல் இதை எல்லாத்தையும் கலட்டி இந்த பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிடலாம்